அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டுமே படித்த மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுறது தான் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசர்வேஷன் கோட்டா. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரிசர்வேஷனை பற்றின எல்லா தகவலும் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் காலேஜ் சேரணும்னு நினைக்கிறீங்க, மிக முக்கியமாக ப்ரொஃபஷனல் டிகிரிஸில் இன்ஜினியரிங்கோ எம்பிபிஎஸ்க்கும் இந்த ஒரு விஷயத்த கவர்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை வரவேற்றாங்க. காரணம் என்னன்னா, எந்த ஒரு ஃபீஸுமே நீங்க பே பண்ண தேவையில்லை, டியூஷன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, டொனேஷன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, ரொம்ப முக்கியமா ஹாஸ்டலுக்கும் மெஸ்ஸுக்கும் கூட நீங்க ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. இனிமே ஒரு சில கல்லூரிகள் என்ன பண்றாங்கன்னா, வேன் ஃபீஸ் கூட வேணா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சலுகையா பண்ணித்தராங்க. இதெல்லாம் அவங்க வேணாம்னு சொல்றது கிடையாது, இதுக்கான ஃபீஸ் அனைத்துமே கவர்மெண்ட் வந்து உங்களுக்காக கட்டிடும். அதாவது 7.5%னா, ஒரு காலேஜ்ல 100 seat இருந்தா அந்த 100 seatல 7.5 ரிசர்வேஷன் கீழ 7.5 seat அப்படிங்கிற ஒரு கணக்கு. 7.5 seat வராது, சொல்ல போனா ஒரு 7 seat இல்லைனா 8 seat வந்து இந்த மாதிரி ஃபுல் ஃப்ரீ சீட்டா ஒதுக்கப்படுது, அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஒதுக்கப்படுது. அந்த சீட்டை அவங்க எடுத்துக்கலாம். அந்த கோட்டாக்கு கீழே வர மாணவர்களுக்கு மட்டுமே கவர்மெண்ட் வந்து எல்லா ஃபீஸையும் பே பண்றாங்க. இந்த வீடியோல இந்த ஒரு விஷயத்த எந்தெந்த மாணவர்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். டிப்ளமோ படித்து முடிச்சு லேட்டரல் என்ட்ரி செகண்ட் இயர்ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண நினைக்கிற மாணவர்களுக்கு இது எந்த அளவுக்கு பயனுள்ளதா அமையும் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். எந்தெந்த கல்லூரியில என்னென்ன கட் ஆஃப் இருந்தா 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே உங்களுக்கு காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது வரக்கூடிய அனைத்து வீடியோகளையும் நம்ம அடுத்தடுத்ததா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸ் தான் மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அடுத்த கட்டமாக நம்ம சேனல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு மாணவரும் நமக்கு சேனலுக்கு கால் பண்ணி 7.5 ரிசர்வேஷனுக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு கேட்க தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த கோட்டாக்கு கீழே வர 6வதுலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் முழுமையாக கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் படிச்ச மாணவர்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ரிசல்ட் வந்து 2-3 days உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கவுன்சிலிங்காக கொடுப்போம். ஆனால் நாங்கள் இந்த ரிசர்வேஷன் கோட்டா கீழே வரோம், நாங்கள் ஏதாவது கல்லூரியை முன்கூட்டியே அணுகி அங்கே வந்து நாங்கள் அப்ளிகேஷன் போட்டுருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டைரக்டாக கவுன்சிலிங் மூலியமாக இது எல்லா விஷயம் நடக்குங்கிறதுனால இங்கே தாராளமாக வெயிட் பண்ணலாம். கவுன்சிலிங் டைம்ல மட்டுமே தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஏதாவது இருக்கா, கவர்மெண்ட்ல ஏதாவது ஓப்பன் பண்ணுவாங்க, அதை நாங்கள் போய் அப்ளை பண்ணி அந்த ரிசிப்டை கொண்டு வந்து கொடுத்தா தான் எங்களுக்கு இந்த சலுகை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. நீங்கள் உண்மையாகவே 6வதுலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருந்தீங்கன்னா, டிஎன்இஏ அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங் ஃபார்ம் ஓப்பன் ஆகும்போது ஆன்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. இது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு தான் இருப்போம். இன்னும் தெளிவான தகவல் வரல, ஸோ வந்த உடனே நம்ம சடனாக வீடியோ கொடுப்போம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட பேசிக் டீட்டெயிலெலாம் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. அப்படி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து 6வதுலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதே சமயம் 6வதுலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஸ்கூல்லலாம் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக எல்லாத்துக்குமே அந்த கேள்விகள் இருக்கும். அந்த கேள்வி ஃபில் பண்ணும்போது நீங்கள் வந்து நீங்கள் ஸ்கூல் பேர் போடுவீங்க இல்லையா, அந்த ஸ்கூல் பேரை கரெக்டாக வந்து கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆயிரும். அதே சமயம் நீங்கள் தவறான தகவலை கொடுத்தீங்கன்னா டோட்டில் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லிட்டு சென்னையில் வந்து தமிழ்நாட்டில் 8 லட்சம் மாணவர்கள் 12th படிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாத்தோட டீட்டெயிலும் அங்கே இருக்கும், அந்த டீட்டெயிலில் வெரிஃபை பண்ணிடுவாங்க, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதே சமயம் நீங்கள் கல்லூரி சேரும்போது செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் அந்த டைமில் வந்து உங்களுக்கு காலேஜஸ் உள்ளே போகும்போது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்களா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போய் இந்த அப்போ நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் நான் இந்த பள்ளியில் படித்த மாணவன் அப்படிங்கிற போனஃபைட் சர்டிஃபிகேட்டை மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். இதுதான் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ப்ரொசீஜர். எந்த மாதிரியான ஃபீஸ்லாம் உங்களுக்கு கிடையாதுன்னு பார்த்தோம்னா, நீங்கள் எந்த ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லை. இனிமேல் சொல்லப்போனால் ஒரு சில டாப் காலேஜ் கோயம்புத்தூர்லையும் சென்னையிலலாம் அப்ளிகேஷன் கூட ஃபீஸ் வாங்குறதில்லை, ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் வாங்குறதில்லை, மெஸ்ஸுக்கு ஃபீஸ் வாங்குறது கிடையாது. எக்ஸாம் ஃபீஸ் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுவீங்க, அதுவும் அது 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 1500-2000 இவ்வளோதான் நீங்கள் கட்ட வேண்டிய ஃபீஸு. சில கல்லூரிகள் நாமக்கல் ஜோன்லையும் சேலம் ஜோன்லயும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா 40,000-50,000 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்குறாங்க. அது ரொம்ப மிகப்பெரிய தவறு. அதை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கல்லூரியை நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில கம்ப்ளைண்ட் பண்ணும், இந்த மாதிரி எங்களுக்கு வாங்குறாங்க வாங்க வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் பண்ணாதனால அந்த மாதிரி தவறும் நடக்குது. இது எந்த அளவுக்கு எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் பிஎஸ்ஜி கோயம்புத்தூர் ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பிஎஸ்ஜியில் வந்து 198 கட் ஆஃப்க்கு ஒரு சீட் கிடைக்குதுன்னா, அதே
காலேஜில் அதே சீட்டு வந்து 7.5 ரிசர்வேஷன் ஒதுக்கிட்டு கீழே எங்களுக்கு 190 கட்டாப்லாம் கிடைக்கும். ஜிசிடி கோயம்புத்தூர் தான் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ல நம்பர் ஒன்னா பார்க்கப்படுது. அங்கே 196 கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குதுன்னா இந்த ரிசர்வேஷன் கோட்டா கீழே உங்களுக்கு 190 கிடைக்கும். ஜிசிடி கோயம்புத்தூர்ல 185 ஒரு சீட் கிடைக்குதுன்னா 165 உங்களுக்கு அந்த சீட் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன்ல கிடைக்கும். இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டாலையும் கூட பிசி கம்யூனிட்டிக்கு தனி ரிசர்வேஷன், எம்பிசிக்கு தனி ரிசர்வேஷன் சொல்லிட்டு பிரிக்கும் போது ஒரு காலேஜுக்கு ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ தான் இருக்கும். ஆனா ஹை கட் ஆஃப் எடுக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க மிக மிக குறைந்த ரேஷியோல இருக்கிறதுனால சிறந்த கல்லூரிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் லாஸ்ட் இயர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டால போகணும்னு நினைச்சாங்க. நார்மலா உங்களுக்கு இன்ஜினியரிங் கீழே ஒரு 10,000 சீட்ஸ் தான் இருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனா லாஸ்ட் இயர் வந்து கிட்டத்தட்ட 12,000 மேற்பட்ட மாணவர்கள் வந்து நான் இந்த மாதிரி 7.5 ரிசர்வேஷன் கோட்டாக்கு வெயிட் பண்ணாங்க. ஸோ அதனால ஒரு சில பேத்துக்கு அந்த கோட்டால கிடைக்கல, ஜெனரல் கவுன்சிலிங்ல கிடைச்சது, ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சேனல கண்டினியூஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், சரிங்களா? ஸோ காய்ஸ், ரொம்ப முக்கியமானது, டிப்ளமோ படித்த மாணவர்கள் நான் வந்து 6வதுல இருந்து 10வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேங்க. 10வதுக்கு அப்புறம் டிப்ளமோல கூட நான் வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் தான் படித்தேன். இப்போ எனக்கு அந்த ரிசர்வேஷன் கிடைக்குமா, நான் வந்து செகண்ட் இயர் இன்ஜினியரிங் சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையவே கிடையாது. நீங்க எந்த ஒரு மாணவனா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த டிப்ளமோ காலேஜ்ல படிச்சாலும் பரவாயில்ல, எந்த பாலிடெக்னிக் காலேஜ்ல படிச்சாலும் பரவாயில்ல, செகண்ட் இயர் இன்ஜினியரிங் பசங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கீழே கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் நடக்காது. அந்த ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. நீங்க என்ன ஆனாலும் ஃபீஸ் கட்டி தான் படிக்கணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் மாணவர்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் ரொம்ப மிகப்பெரிய வரப்பிரசாதம். முக்கியமா எல்லா அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, சிபிஎஸ்இ ஸ்டூடெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க இல்லைங்களா, ஃபீஸ் பேவே பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டத்துல இருக்க பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 6வது படிக்கிற பசங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியும், எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் பிரைவேட் ஸ்கூல் போயிடக்கூடாது, எனக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குன்னு. இன்ஜினியரிங்ல இன்னைக்கு 4 லட்சம் ரூபாய் இல்லாம நீங்க கவர்மெண்ட் கோட்டால படிச்சு முடிச்சுட்டு வெளிவர முடியாது. அதே சமயம் மேனேஜ்மெண்ட் கோட்டா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இல்லாம ஒரு நல்ல சிறந்த கல்லூரியில படிச்சு முடிச்சு வெளிவர முடியாது. உங்களுக்கு உங்க பையனை பசங்களை நீங்க 6வதுல இருந்து 12வது வரைக்கும் நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கும் போது இல்லாம போயிடும். அவன் எதிர்பார்க்கிற கல்லூரி விட சிறந்த கல்லூரி வந்து அவனுக்கு ஆப்ஷன்ல கிடைக்கும். இந்த மாதிரி பல வகப்பட்ட சலுகைகள் வந்து இதுல இருக்கு, நிறைய பேத்துக்கு இது தெரியுது இல்ல. இந்த சலுகைகள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பாக்குற அதர் பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு போய் சேரட்டும். எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எந்த கிளாஸ் படிச்சாலுமே அவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது எம்பிபிஎஸ்ல இருக்கு. எம்பிபிஎஸ்லயும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், எம்பிபிஎஸ் எல்லாம் ஃபீஸ் வந்து நார்மலா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஃபீஸ், அதெல்லாம் உங்களுக்கு ஜீரோ ஃபீஸ்ல படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, சரிங்களா? வரும் காலங்களில் ஒவ்வொரு கல்லூரியிலும் என்ன மாதிரியான கட் ஆஃப்க்கு இந்த கவுன்சிலிங்ல கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் வேற ஏதாவது பத்தி பேசணும்னு நினைக்கிறேன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த கோட்டாக்கு கீழே உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன மாதிரியான காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க அதை நேர்ல போய் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த காலேஜை நீங்க போட்டுக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங்ல வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்கோம். கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யூஎஸ்டிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.